ஏதாவது பிக்சர் பார்த்தோன்னே ஒரு ஐடியா கிடைக்குதா? எஸ், லைட்னிங் அண்டு தண்டர் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். லைட்னிங் அப்படிங்கிறது எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரிசிட்டி இருக்கு இல்லையா, அந்த எலக்ட்ரிசிட்டியில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் வந்து கிளவுடுலேருந்து கிளவுடுக்கோ அப்படி இல்லைன்னா கிளவுடுலேருந்து கிரவுண்டுக்கோ டிரான்ஸ்மிட் ஆகிறப்ப, அதாவது டிச்சார்ஜ் ஆகிறப்ப. சார்ஜ் ஆகிறதுனா நமக்கு என்னென்னு தெரியும், ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட்லேருந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்மிட் ஆச்சுன்னா அது சார்ஜ் பாடிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவே அந்த சார்ஜ் பாடிஸாக இருக்கிறது என்ன பண்ணுவோம், ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு அப்புறம் அது என்ன பண்ணிக்கும், அதுலேருந்து அதனுடைய எலக்ட்ரான்ஸை அதனுடைய சார்ஜை திரும்ப ரீசெட் பண்ணிச்சு அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தோம்னா டிசார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ கிளவுட் டு கிளவுடோ அப்படின்னா கிளவுட் டு கிரவுண்டுக்கோ சார்ஜ் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, டிசார்ஜ் ஆகிறது மூலயமா லைட்னிங் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தண்டர் ஃபார்ம் ஆகும்போது, தண்டர் ஸ்ட்ரோம் ஃபார்ம் ஆகிறப்ப யார் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரேப்பிடாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா மேல் நோக்கி போகும், அப்வர்டாக போகும். அப்போ போகிறப்ப அந்த ஏரோட மேலே சர்ஃபேஸில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஐஸ் கிறிஸ்டல்ஸாக ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, அந்த ஐஸ் கிறிஸ்டல்ஸோட ஸ்மால் சைஸில் இருக்கக்கூடிய ஐஸ் கிறிஸ்டல்ஸாக மாறி அப்வர்டாக போகணும். அதே சேம் டைம் என்னாகும் அப்படின்னு பார்த்தோம்னா மேலேருந்து, ஓகேவா, வாட்டர் ட்ராப்ஸ், ஸ்மால் சைஸில் இருக்கக்கூடிய வாட்டர் ட்ராப்ஸ் வந்து என்னாகுதுன்னு பார்த்தோம்னா டவுன்வர்டாக மூவ்மெண்ட் ஆகி வருது. ஓகேவா, மூவ் ஆகி வருது. இப்போ இது ரெண்டுமே, எது இந்த ஐஸ் கிறிஸ்டல்ஸும் இந்த வாட்டர் ட்ராப்ஸும் ஒன்றோட ஒன்று உரசிறப்ப, ஒன்றோட ஒன்று மூதுறப்ப என்னாகுது அப்படின்னு பார்த்தோம்னா பாசிட்டிவ் சார்ஜ் என்னாகுது அப்படின்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்மிட் ஆகுது. அதாவது இந்த ஐஸ் கிறிஸ்டல்ஸில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா மூவ் அப்வர்டாக போகும். வாட்டர் ட்ராப்ஸ் அப்படிங்கிறது நெகட்டிவ் சார்ஜாக இருக்கிறது, கீழே டவுன்வர்டாக வரும். ஓகேவா, இப்போ இது ரெண்டும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ கிளவுட்ஸ் பார்த்தோம்னா கிளவுடுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இங்கே இருக்கு இல்லையா. இதேமாரி கிளவுட்ஸுக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜும் கிளவுட்ஸுக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நெகட்டிவ் சார்ஜும் இப்போ ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று கான்டாக்ட் ஆகும்போது, இதே கிளவுட்ஸோட இன்னொரு கிளவுட் வந்து என்னாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்றோட ஒன்று கான்டாக்ட் ஆகிறப்ப என்னாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது கிளவுட்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய எலக்ட்ரான், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் என்னாகும் அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் ட்ராப்ஸ் அப்படிங்கிறது அட்ராக்ட் ஆகும். அட்ராக்ட் ஆகிறப்ப அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, வென் தே கம் இன் டு கான்டாக்ட் எலக்ட்ரான்ஸ் இன் த வாட்டர் ட்ராப்ஸ் ஆர் அட்ராக்ட் பை த பாசிட்டிவ் சார்ஜ் இன் த ஐஸ் கிறிஸ்டல்ஸ். ஐஸ் கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிறது மேலே இருக்கக்கூடியது, ஏரில் இருக்கக்கூடியது. அப்போ அந்த மேலே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ் பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளவுட்ஸில் கீழே இருக்கக்கூடிய வாட்டர் ட்ராப்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது, அட்ராக்ட் ஆகி அங்கே டிரான்ஸ்மிட் ஆகுது. அப்போ டிரான்ஸ்மிட் ஆகிறது மூலயமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, சார்ஜஸ் ஆகிறது மூலயமா எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் ஆகி லைட்னிங் அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா, புரிஞ்சுதா? சரி, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இது கிளவுட்ஸோட கிளவுட்ஸ் இருக்கிறப்ப இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. இதுவே ஒரு கிளவுட் அப்படிங்கிறது ஹை லெவலில் இருக்கக்கூடிய, அதாவது ஹைட்டாக இருக்கக்கூடிய மவுண்டைன்ஸ்லையோ அப்படி இல்லாட்டி போனால் ட்ரீஸ்லையோ, யா ஈவன் ஹியூமன் பீங்ஸ் நம்ம பீப்புள்ஸ் மேலேயோ என்னாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, எர்த் மேலே இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடியது, அதாவது கிளவுட்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய வாட்டர் ட்ராப்ஸு நெகட்டிவ் சார்ஜ் தான், இது கான்ஸ்டன்ட் ஆனது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுமாரி இருக்கக்கூடிய பில்டிங்ஸ்லையோ, ஓகேவா, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய பில்டிங்ஸ்லையோ அல்லது ட்ரீஸ்லையோ ஈவன் ஹியூமன் பீயிங்ஸ் மேலேயோ என்ன இருக்கும், இதுமாரி பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஓகேவா, கிளவுட்ஸுக்கு கீழே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்போ கிளவுட்ஸோட கிளவுட்ஸாக இருக்கிறப்ப லைட்னிங் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இதுவே இந்த பில்டிங் மேலே வர்றப்ப என்னாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் அந்த சார்ஜ் ஃபார்ம் ஆகிறப்ப என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்சார்ஜ் ஆகும். ஓகேவா, இந்த எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது நெகட்டிவ் சார்ஜ் இங்கே பாசிட்டிவ் வரப்ப டிஸ்சார்ஜ் ஆகும். அப்போ லாட் ஆஃப் ஹீட்டையும் ஸ்பார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் நமக்கு என்னவா ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம்னா லைட்னிங்காக ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த ஹியூஜ் குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, டிஸ்சார்ஜர் ஆகிறதோட மட்டும் இல்லாமல் லைட்னிங் ஆகிறது மூலயமா ஃப்ளாஷ் ஃபார்ம் ஆகும், டெம்பரேச்சர் ஃபார்ம் ஆகுது. எவ்வளோ டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா 30,000 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா டெம்பரேச்சர் வந்தும் அந்த லைட்னிங் அப்போ ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர்னால ஏர் ஆட்டோமேட்டிக்காக என்னாகுது அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்பேண்ட் ஆகுது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகிற அதே மாதிரி என்னாகுது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அது கான்ட்ராக்டும் ஆகுது, எது ஏர். அப்போ இந்த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கான்ட்ராக்ஷன் அண்டு எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஏர் மூலயமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஷாக் வேவை வந்து ஏர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுதான் நமக்கு என்னவா ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ப்ளூமிங் ஆஃப் சவுண்டாக, அதாவது ரொம்ப மிகப்பெரிய சத்தத்தை வந்து ஃபார்ம் பண்ணுது அந்த வேவ்ஸு, அதுதான் தண்டர் அப்படிங்கன்னு சொல்கிறாங்க.
ஓகேவாம்மா? புரியுதா என்னென்னு, எப்படி லைட்னிங்கும் எப்படி தண்டர் ஃபார்ம் ஆகுதுங்கிறது புரியுதா? சரி, காமனாகவே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தண்டர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நமக்கு லைட்னிங் கேட்குமா, இல்லை லைட்னிங்க்கு அப்புறம் தண்டர் ஃபார்ம் ஆகுமா? இடி அல்லது மின்னல், எது ஃபஸ்ட்டு நமக்கு வரும் அப்படின்னா மின்னல் தான். ஓகேவா? மின்னல் வந்தோடனே ஆஹா இடி இடிக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்மளே அறியாமல் காது புத்துவோம் இல்லையா? சரி, இப்போ ஏன் லைட்னிங் எப்படி ஃபஸ்ட்டு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு ரீசன் இருக்குது. ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால கம்பேர் வித் கிரவுண்டு டு ஸ்பேஸ் அப்படிங்கிற பார்த்தோம்னா, அதாவது நம்மளோட ஸ்கை அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப டிஸ்டன்ஸ் கூட இருக்கிறதுனால லைட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டு சவுண்டை விட லைட் வந்து ஸ்பீடு அதிகங்கிறதுனால சீக்கிரம் வந்துடுது. அதோடு மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அதனாலேயே இது டிலே ஆகுது, நம்ம சவுண்டு கேட்கறதுக்கு டிலே ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எர்த்திங் பார்க்க போகிறோம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சேஃப்டி மெஷர்ஸுக்காக எலக்ட்ரிக்கல் அப்ளியன்ஸில் இருக்கக்கூடியது. ஓகேவா? நம்ம என்ன பண்ணுறோம், டே டு டே லைஃப்பில் நிறைய எலக்ட்ரிக்கல் அப்ளியன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆட்டோமேட்டிக்காகவே அந்த எலக்ட்ரிக்கல் அப்ளியன்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இன்சுலேஷன் இருக்கக்கூடிய டிவைஸ் வச்சுருப்பாங்க. அது சப்போஸ் ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, அந்த எலக்ட்ரிக் ஷாக் ஆகாமல் இருக்கிறதுக்காக, பீப்புள்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய சேஃப்டி மெஷர்ஸ். ஓகேவா? இந்த எலக்ட்ரிக்கல் எர்த்திங் கேன் பி டிஃபைன்ட் ஆஸ் த ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் த டிஸ்சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி டைரக்ட்லி டு த எர்த் வித் த ஹெல்ப் ஆஃப் லோ ரெசிஸ்டன்ஸ் ஒயர். ஓகேவா? லோ ரெசிஸ்டன்ஸ் ஒயர் மூலயமா அந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜ் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிறப்ப அதை டைரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், எர்த்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணி விட்டுறோம். அதனால் என்ன ஆகாது, எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஓகேவா? நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய எலக்ட்ரிக்கல் அப்ளியன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது ரெஃப்ரிஜிரேட்டர், ஏர் கண்டிஷனர், வாஷிங் மிஷினு, டெலிவிஷன், லேப்டாப்ஸு, வாட்டர் ஹீட்டர், இதெல்லாமே நம்ம டொமஸ்டிக் பர்பஸ்க்கு பவர் யூஸ் பண்ணக்கூடிய சப்ளைஸ். ஓகேவா? அப்ளியன்ஸ் இதில் இன்னும் யூஸ்வலாக சொன்னோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரிக் அப்ளியன்ஸில் ஹீட்டரும் அயன் பாக்ஸும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 3 wires வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லைவ் ஒயரு, செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நியூட்ரல், தேர்ட் ஒன்று எர்த். இந்த எர்த் ஒயர் அப்படிங்கிறது எதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, அதோடைய மெட்டாலிக் பாடியிலேயே, அந்த அப்ளியன்ஸோட மெட்டாலிக் பாடியிலேயே அதை வந்து ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க, கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சிடென்ட் ஷாக் ஆகாமல் அவாய்ட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? இதில் இந்த 3 கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னென்னங்கிறத இன்னும் இது கிளியராக புரியறதுக்காக இந்த பிக்சர் வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எர்த் ஒயரு, நியூட்ரல் ஒயரு, இது லைவ் ஒயர், இது வந்து ஃபியூஸு. இந்த ஃபியூஸை பற்றி இடையிலேயே லாஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ரொம்ப ஹையான வோல்டேஜ் வர்றப்ப அந்த கரண்ட் ஃப்ளோவே ஸ்டாப் பண்ணுறதுக்காக இருக்கிறது தான் ஃபியூஸ். இதை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, லைட்னிங் அரெஸ்டர்ஸ். இப்போ லைட்னிங் ஃபார்ம் ஆகுது நம்ம பார்த்துட்டோம், நேச்சுரலாக எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு. இப்போ பெரிய பெரிய பில்டிங்ஸில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜில் அது கான்டாக்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இல்லையா? சரி, அப்படி ஆச்சுன்னா என்ன ஆகும், நம்மளுடைய பில்டிங்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடும். அப்போ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய டிவைஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லைட்னிங் அரெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது. இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரியான ஹையாக இருக்கக்கூடிய பில்டிங்ஸ்லாம் இந்த லைட்னிங் ராட் ஒன்று ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அதை காப்பர் கேபிளோட கனெக்ட் பண்ணி இது வந்து இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறப்பே இந்த ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இதோட எட்ஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஷார்ப்பாக இருக்கும். இது கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லைட்னிங் சிம்பிள். இது என்ன பண்ணும், அதனுடைய எலக்ட்ரான்ஸ் ரொம்ப ஹை வோல்டேஜ் இருக்கிறப்பெல்லாம் இதை பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி சிம்பிள் பார்த்துருக்கீங்களா? எங்கெல்லாம் ஹை வோல்டேஜ் இருக்கோ அந்த பிளேசஸ்லாம் இதை வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி சிம்பிள் இருக்கும், டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி போட்டலாம் கூட. சரி, இப்போ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த லைட்னிங் வந்து அந்த லைட்னிங் ராடோட எட்ஜில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து அப்சர்வ் ஆகி இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காப்பர் கேபிள் வழியாக கீழே எர்த்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிரவுண்ட் ராட் இது ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, கனெக்ட் பண்ணுவாங்க, அந்த லைட்னிங் வந்து இங்கே டிரான்ஸ்மிட் ஆகும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, பில்டிங் வந்து லைட்னிங் ஆகலை, டேமேஜ் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரிக் சர்க்கியூட். இப்போ ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட் அப்படின்னா என்னென்னா, இதுக்கு ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் படித்தோம் ஞாபகம் இருக்கா, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2 மெட்டாலிக் ஸ்பியர் இருக்கும். அந்த மெட்டாலிக் ஸ்பியரில் ஹை வோல்ட் லோவர் பொட்டன்ஷியல் எனர்ஜிலேருந்து ஹை பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஒரு எலக்ட்ரிக் ஒயரை நம்ம கனெக்ட் பண்ணுறது மூலயமா நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜுக்கு என்னாச்சு, டிரான்ஸ்மிட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அது எது வரைக்கும் டிரான்ஸ்மிட் ஆகும், ரெண்டும் ஈக்குவலாக ஆற வரைக்கும் டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்.
ஓகேவா? அதே போல் தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, டூ டெர்மினல் ஆஃப் பேட்ரிஸ் இருக்கக்கூடியதில் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தோம்னா, டிஃப்ரெண்ட் பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய மெட்டாலிக் ஒயரை நம்ம கனெக்ட் பண்ணுறப்ப எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஃப்ளோ ஆகுது. எங்கேருந்து அப்படின்னு பார்த்தோம்னா, நெகட்டிவ் டெர்மினல் டு பாசிட்டிவ் டெர்மினல். த பாத் த்ரூ விச் எலக்ட்ரான் ஃப்ளோ ஃப்ரம் ஒன் டெர்மினல் டு அனதர் டெர்மினல் ஆஃப் த சோர்ஸ் இஸ் கால்டு எலக்ட்ரிக் கரண்ட். இதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு பேர். அது போகக்கூடிய அந்த பாத்துக்கு, ஓகேவா, அதுக்கு தான் எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு பேர். எலக்ட்ரான் டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய பாத்து. இது எங்கேயது எங்கே டிரான்ஸ்மிட் ஆகும்னு பார்த்தோம்னா, ஒன் டெர்மினல் டு த அனதர் டெர்மினல் ஆஃப் த சோர்ஸ். ஓகே, இந்த பாத்துக்கு தான் எலக்ட்ரிக் சர்க்கியூட்டுன்னு பேர். சரி, இன்னும் ஈஸியாக புரியறதுக்கு பாருங்கள், ஒரு சிம்பிள் எலக்ட்ரிக் சர்க்கியூட்டோட டயக்ராம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் என்னென்னலாம் இருக்குது, எதெல்லாம் வேணும் ஒரு சர்க்கியூட் அப்படின்னா, அங்கே என்னென்னலாம் வேணும் ஒரு சிம்பிள் சர்க்கியூட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சோர்ஸ், நமக்கு எலக்ட்ரிசிட்டியை கொடுக்கக்கூடிய சோர்ஸு, அது என்னது, பேட்டரி. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பாத் அல்லது கண்டக்டர் வேணும். அந்த எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை இல்லையா, அதுதான் என்னென்னா கண்டக்டர்ஸ் அல்லது ஒயர். இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இது நெக்ஸ்ட்டு, இது தேவை, செகண்ட் மெட்டீரியல். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கண்ட்ரோல். என்ன பண்ணணும் இதை, இந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட் போகிறத கண்ட்ரோல் பண்ணணும் இல்லையா, அதுதான் என்னது, ஸ்விட்ச். ஓகேவா? தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டர். இது டேர்ம் தெரிஞ்சுக்குங்க, டெக்னிக்கல் டேர்மு எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டர்னு சொல்லுவோம், அது அது லேம்ப். ஓகேவா? இந்த ஃபோர் இருந்தால் போதும், நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சிம்பிளான ஒரு சர்க்கியூட்டை ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், இந்த சிம்பிள் சர்க்கியூட் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம்ல, இங்கே இருக்கு இல்லையா, ஒரு சர்க்கியூட் எலக்ட்ரிக் சர்க்கியூட்டாக ஃபார்ம் பண்ணுறோம். இது வந்து தெரியுது, இந்த பேட்டரி வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தோம்னா, ஒயரோட கனெக்ட் பண்ணி லேம்பில் கனெக்ட் பண்ணுறோம், அப்புறம் சுவிட்சோட கனெக்ட் பண்ணுறோம். சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா என்னாகும், பல்ப் வந்து எரியும். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம்னா பல்ப் வந்து எரியாது, ஏன்னா கனெக்ஷன் அங்கே இருக்கிறதுனால. இப்போ இந்த மாதிரி நம்ம இந்த சுவிட்சுன்னு சொல்லலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தோம்னா, கீ அல்லது கண்ட்ரோல், இப்படி இல்லாமல் அது அதுக்கு பேர் இருக்குது. சரியா? இப்போ நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து ரெகுலேட் பண்ணும். ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணதும் இல்லை ஸ்டாப் பண்ணுறதும் இந்த ஸ்விட்ச் கண்ட்ரோலில் தான் இருக்குது. சரி, இப்போ இது லைட் க்ளோஸ் ஆகுது இல்லையா, லைட் வந்து எப்போ வந்து க்ளோ ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரிக் கரண்ட் அதில் போச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபிலமெண்ட்டு எரியறது மூலயமா என்னாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பல்ப் வந்து லைட்னிங் ஆகும். சரி, இப்போ பேசிக்காக நம்ம இதுமாரி கனெக்ட் பண்ணுறதுக்கு, இந்தமாரி காம்பனன்ட்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணுறதுல ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சீரியஸ் மெத்தடு, இன்னொன்று பேரலல் மெத்தட். சரி, இப்போ சீரியஸ் மெத்தட், சீரியஸ் சர்க்கியூட் அப்படின்னு